ஐரோப்பிய தமிழ் வானொலி நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை நேர வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல் நிகழ்வுகளின் நினைவுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். வளமை போன்ற இன்றைய நிகழ்வுகளின் நினைவுகள் நிகழ்ச்சியிலும் நாங்கள் அரசியல் விஷயங்கள், சமூக விஷயங்கள், பொருளாதார விஷயங்கள், இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்ற முக்கிய விஷயங்களை பற்றியே பேசப் போகின்றோம். அந்த வகையிலே இலங்கையிலே இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றான கொரோனா வைரஸ் பிரச்சனை இப்போது ஓரளவுக்கு தணிந்திருக்கின்றது. அதிக ஆபத்துக்கள் இல்லாத மாதிரியான ஒரு சூழல் காணப்படுகின்றது. இருந்தபோதும் கொரோனா வைரஸ் பரவல் அதிகமாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக இலங்கை அரசாங்கமும் இலங்கையினுடைய சுகாதார அமைச்சும் மிகுந்த அக்கறையோடு செயற்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்னொரு விஷயம், இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடி, இந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அரசு மிகுந்த இடர்பாடுகளை சந்தித்து கொண்டிருக்கின்றது. இந்த பொருளாதார நெருக்கடியின் காரணமாக மக்களும் அரசும் முரண்படுகின்ற அளவிற்கு இந்த பொருளாதார நெருக்கடி நிலைமை இப்போது வந்திருக்கின்றது. அதனை விட இலங்கையிலே நீண்ட காலமாக தேர்தல்கள் நடத்தப்படாமல் இருப்பது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இப்படி ஏராளமான விடயங்கள் அரசியலிலும் மக்கள் மத்தியிலும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற விஷயமாக இருக்கின்றது. இந்த அரசியல் பரப்பிலே பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க முடியாமல் இருக்கின்ற போது மக்கள் கொதித்தெழுந்து இப்போது பாரி அளவிலான ஆர்ப்பாட்டங்களை விவசாய அமைச்சருக்கு எதிராகவும் மதிய நிறை ஜனாதிபதிக்கு எதிராகவும் மேற்கொண்டு வருகின்றார்கள். சிங்கள மக்கள் மிக அதிக அளவிலே தங்களுடைய எதிர்ப்புகளை வெளியிடுகின்றார்கள். அந்த வகையில் ஹம்பாந்தோட்ட லொணுகம் ஹரவில பகுதியிலே ஹொவி கதசெஸ நிகழ்ச்சி மற்றும் விவசாயிகளின் ஆர்ப்பாட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச கலந்து கொண்டிருக்கின்றார். அங்கு மிகப்பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பகுதிக்கு சென்ற அவர் அந்த பகுதி விவசாயிகளை சந்தித்து அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக நீண்ட நேரம் கலந்துரையாடியும் இருக்கின்றார். ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்ட விவசாயிகள் விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அழுத்கமகவினுடைய உருவ பொம்மையினை வீதியில் இழுத்துச் சென்று தீயிட்டு கொளுத்தி தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த எதிர்ப்பு தொடர்பான புகைப்படங்கள் இப்போது சமூக வலைத்தளங்களிலே பரவி மக்கள் மத்தியிலே அரசுக்கு எதிரான எதிர்ப்பை இன்னும் வலுப்படுத்தி இருக்கின்றது. ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. இதற்கிடையிலே மாகாணம் தாண்டிய எல்லை நிர்ணயம் மூலம் வடக்கின் இனப்பரம்பலை மாற்றியமைக்கும் செயற்பாட்டை உடன் நிறுத்துமாறு தமிழ் தேசிய கட்சிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றன. இந்த நேரத்திலே வவுனியாவிலே தமிழ் மக்களின் மரபுரிமையை பூர்வீக கிராமத்துடன் வடமத்திய மாகாண எல்லையில் உள்ள கிராமங்களை இணைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பாக உள்நாட்டு அலுவலர்கள் ராஜாங்க அமைச்சர் சமல் ராஜபக்சவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கையொப்பத்தோடு இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. வடக்கு வடமத்திய மாகாணங்களின் எல்லைகளை மாற்றி அமைப்பதன் ஊடாக வடக்கு மாகாணத்தின் இனப்பரம்பல்களினுடைய கோலத்தை மாற்றி அமைத்து தமிழ் மக்களின் அரசியல் ஸ்திரத்தன்மையை கேள்விக்குறியாக்க திட்டம் இடம்பெறுவதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைக்கு முரணாகவும் இன நல்லிணக்கத்தை பாதிக்கின்ற செயலாகவும் இந்த நடவடிக்கை அமைவதாகவும் தமிழ் தேசிய கட்சிகள் தெரிவித்திருக்கின்றன. ஆகவே இந்த நடவடிக்கையை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ள அவர்கள் இந்த நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் என்றும் சமல் ராஜபக்சே அவர்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். அது தொடர்பான கடிதம் ஒன்றையும் இவர்கள் அனுப்பி வைத்திருக்கின்றமை இப்போதைய முக்கிய விஷயமாக இருக்கின்றது. இதனை விட இன்னொரு முக்கிய விஷயம், கெரவலப்பட்டி மின் உற்பத்தி நிலையத்திலே பங்குகளை வழங்கும் ஒப்பந்தம் குறித்து விசேட கலந்துரையாடலை நடத்த ஆளும் கட்சி உறுப்பினர்கள் தீர்மானித்திருந்தார்கள். அரசாங்க தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே ஆகியோருக்கிடையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது. இந்த கலந்துரையாடலில் அமைச்சர் உதய கம்பன்பில பங்கு பெற்றிருக்கின்றார். இதேவேளை நேற்று அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் 11 பங்காளி கட்சிகளினுடைய தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு இடையிலே ஒரு சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது. சுமார் 5 மணித்தியாலங்களுக்கு நீடித்த இந்த கலந்துரையாடலில் கரவலப்பட்டி மின் உற்பத்தி நிலையத்தின் விநியோக ஒப்பந்தம் குறித்த மேலதிக தீர்மானங்கள் தொடர்பாக பேசப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கரவலப்பட்டி மின் உற்பத்தி நிலையம் தொடர்பான பிரச்சனைகள் அரசாங்கத்திற்கு இன்னொரு பிரச்சனையாக இருக்கின்றமே முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. இதனை விட நாங்கள் முக்கிய செய்தி ஒன்று பார்க்க வேண்டும். மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த 174 கமற்கார அமைப்புகளை உள்ளடக்கிய மன்னார் மாவட்ட விவசாய சம்மேளனத்தினர் நாளை திங்கட்கிழமை அதாவது
25ஆம் தேதி காலை 10 மணிக்கு மாபெரும் அறவழி போராட்டத்துக்கொன்றுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். இந்த போராட்டமானது மன்னார் உயிலங்குளம் கமநல சேவை திணைக்களத்தின் முன்பாக இடம்பெற இருக்கின்றது. தற்போது காலப்போக நெற்றிகை ஆரம்பித்துள்ளது. அரசின் திட்டமிடாத நடவடிக்கை காரணமாக இந்த நாட்டிலே பாரிய உர தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த அரசு உடனடியாக விவசாயிகளுக்கு உரத்தை வழங்குமாறு கூறி நடைபெற இருக்கின்ற இந்த போராட்டத்துக்கு அனைத்து விவசாயிகளையும் அன்புடன் அழைத்திருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வெண்ணிமாமற்ற நாடாளுமன்ற உறுப்பினரான சார்ல்ஸ் நிர்மலநாதன் அவர்கள் அழைத்திருக்கின்றார். நாளைய தினம் இந்த அறவழி போராட்டம் மன்னார் மாவட்டத்திலே இடம்பெற இருக்கின்றது. தமிழ் தேசிய கட்சிகள் எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் 2ஆம் தேதி யாழ்ப்பாணத்திலே சந்தித்து கலந்துரையாடுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனு கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி என்பன இதிலே பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தொலைக்காணொலி ஊடாக இந்த சந்திப்பு இடம்பெற்று கலந்துரையாடல் தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இதன்போது 13ஆம் திருத்தச் சட்டம் தொடர்பிலே அவதானம் செலுத்தப்பட உள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனு கணேசன் தெரிவித்திருக்கின்றார். வருகின்ற நவம்பர் 2ஆம் தேதி யாழ்ப்பாணத்திலே எல்லோரும் சேர்ந்து பேசுகின்ற அளவிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். வடமேல் மாகாண ஆளுநராக பதவி வகிக்கின்ற ராஜ சொல்லுறேவை தமது கட்சியின் தவிசாளர் பதவியிலிருந்து நீக்க இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி தீர்மானித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கட்சி தலைமையகத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற மத்திய செயற்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. கட்சியின் அரசியல் குழுவினால் கொண்டுவரப்பட்ட யோசனை ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு அமைய ராஜ கொல்லுந்துரே தவிசாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவர் பதவியில் இனி தொடர்ச்சியாக இருக்க மாட்டார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதைவிட முக்கிய விஷயம் ஒன்று, பல்கலைக்கழக மாணவர்கள் கொரோனா வைரஸ் தடுப்பூசி பெறுவதிலே அக்கறையற்ற நிலையில் காணப்படுவதாக வவுனியா பல்கலைக்கழகத்தினுடைய வைத்தியர் சத்தியலிங்கம் தெரிவித்திருக்கின்றார். சமூக செயற்பாட்டாளர் காசிநாதர் ஜெயராஜாவின் அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்ட போது அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றார். வவுனியா பல்கலைக்கழகத்தில் அண்மையில் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான கொரோனா தடுப்பூசி ஏற்றும் பணி முன்னெடுக்கப்பட்டது. எனினும் இந்த தடுப்பூசி பெறுவதிலே பலரும் அக்கறை காட்டியதாக தெரியவில்லை. ஃபைசர் தடுப்பூசியா செலுத்துகின்றனர் என்ற கேள்வியை எழுப்பினார்களே தவிர ஸ்னோபா மூசி என்றவுடன் பின்னடித்து சென்று விட்டார்கள் என்றும், இன்று உலக சுகாதார ஸ்தாபனத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 6 தடுப்பூசிகளில் ஸ்னோபாமும் உள்ளடங்குகின்றது. எனவே பல நாடுகளுக்கு செல்வதற்கான அனுமதி ஸ்னோபாம் ஊசி ஏற்றியவர்களுக்கு இருக்கின்றது என்றும், இன்னும் அதனை சிலர் உணர்கின்றார்களாக தெரியவில்லை என்றும் சொல்லியிருக்கின்றார். இந்த தடுப்பூசி பெற்றவர்களின் இறப்பு வீதம் குறைவாக உள்ளதாக ஆய்வுகள் தெரிவித்திருக்கின்றன. எனவே பெற்றோர்கள் தமது பிள்ளைகளுக்கு தடுப்பூசியை பெற ஆர்வம் காட்ட வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அதைவிட மக்கள் கொரோனா காலத்தில் சமூகத்தில் செயற்பட வேண்டிய முறை தொடர்பிலே கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சத்தியலிங்கம் அறிவித்திருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் சபையின் காலநிலை மாற்றம் தொடர்பான கிளாஸ்கோ மாநாட்டிலே கலந்து கொள்வதற்காக இலங்கையினுடைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே இந்த வார இறுதியிலே ஸ்காட்லாந்துக்கு விஜயம் மேற்கொள்ள இருக்கின்றார். எதிர்வரும் 31ஆம் தேதி ஆரம்பிக்க உள்ள ஹொப் 26 மாநாடு அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரை இடம்பெற உள்ள நிலையில் அதற்கான உத்தியோகபூர்வ அழைப்புதல் கடந்த ஜூலை மாதம் ஜனாதிபதிக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ரசாயன உரத்திற்கு ஏற்படுத்தப்பட்ட தடைகள், சேதன இயற்கை பசலைக்கு வழங்கிய முக்கியத்துவம் மற்றும் இயற்கை சார்ந்த விடயங்களில் இலங்கை கொண்டிருக்கின்ற ஆக்கப்பூர்வமான நிலைப்பாடுகள் போன்றவற்றின் அடிப்படையிலேயே ஜனாதிபதிக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. எவ்வாறாயினும் கிளாஸ்கோ மாநாட்டிற்கான ஜனாதிபதியின் விஜயம் உறுதி செய்யப்பட்டிருப்பதோடு இந்த வார இறுதியில் அவர் அங்கே செல்வார் என்று பேச்சாளர் கிங்ஸ்லி ரட்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையில் ஹொப் 26 மாநாடு, பாரிஸ் ஒப்பந்தம் மற்றும் காலநிலை மாற்றம் தொடர்பான ஐநா கட்டமைப்பு மாநாட்டின் இலக்குகளை நோக்கிய நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்கு பன்னாடுகளையும் ஒன்றிணைப்பதான ஒரு மாநாடாகும். இந்த மாநாட்டிற்கு ஜனாதிபதி செல்வது தொடர்பிலே இப்போது முக்கியமாக இலங்கையிலேயே மாகாண சபை தேர்தல் மற்றும் பிரதேச சபைகளுக்கான தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பிலே பல வகையான சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றன. அந்த வகையில் இந்தியாவினுடைய அழுத்தத்தின் பேரில்தான் இலங்கையிலே மாகாண சபைக்கான தேர்தல்கள் நடத்தப்பட இருப்பதாக ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று பலவாறான அரசியல் சார்ந்த கூட்டணிகள் கடும் எதிர்ப்பையும் ஆதரவையும் தெரிவித்து வருகின்றன. அந்த வகையிலே மாகாண சபை தேர்தலை நடத்த ஆளும் கூட்டணியினர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள்.
அழுத்தங்களுக்கு அச்சப்பட்டு மாகாண சபை தேர்தலை நடத்தக்கூடாது என சிறு கட்சிகள் தலைவரும் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோரை வலியுறுத்தியிருக்கின்றார்கள். மாகாண சபை தேர்தல் நடத்துவது தொடர்பிலே அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுத்து வரும் நிலையில் ஆளும் கட்சிக்குள் இரண்டு வேறு கருத்துக்கள் எழுந்திருக்கின்றன. இதிலே இந்தியாவின் அழுத்தத்திற்கு அடிபணிந்து தேர்தலை நடத்தக்கூடாது என ஆளும் கூட்டணியின் பின் வரிசை உறுப்பினர்கள் மற்றும் சிறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் தேர்தலை நடத்துவதற்கும் இந்தியாவிற்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்று கூறி அரசாங்கம் ஆளுங்கட்சிக்குள் எழுந்துள்ள முரண்பாடுகளுக்கு பதிலளித்து வருகின்றது. இதன் மூலம் தேர்தல் நடத்துவதில் இருக்கின்ற சட்ட சிக்கல்களை சீர் செய்து எதிர்வரும் வருடத்தின் முதல் மாதத்தில் தேர்தல் முறையை தொடர்பிலே பிரேரணையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பிரேரணையை 3/2 பெரும்பான்மையை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் உள்ள சூழலில் அதற்கு ஆளும் கட்சிக்குள் எதிர்ப்பு தெரிப்போர் ஆதரவளிப்பார்களா என அரசாங்கத்திற்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. உயர் அரசியல் மட்டத்திற்கு இந்த விடயம் பேசப்பட்ட நிலையிலே ஐக்கிய மக்கள் சக்தி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி என்பன வெளிப்படையாக மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் உள்ள சட்ட நெருக்கடிகளை நிவர்த்தி செய்ய ஒத்துழைப்பு வழங்குவதாக அறிவித்திருக்கின்றன. ஆனால் ஆளும் கட்சி பின்வரிசை உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர் விமல் வீரவன்ச உள்ளிட்டோர் இந்த மாகாண சபை தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதைவிட இந்தியா மேலும் அழுத்தத்தை உள்நோக்கியும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. விரைவிலே மாகாண சபை தேர்தல் ஒன்றை இலங்கையை சந்திக்க இருக்கின்ற விஷயம் உண்மையானதாகவே தென்படுகின்றது. இன்னொரு விஷயம், பிரித்தானிய கடற்படைக்கு சொந்தமான ஹென்க் என்ற போர்க்கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்திருக்கின்றது. 133 மீட்டர் நீளமும் 16 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த கப்பல் பங்களாதேஷிலிருந்து கொழும்புக்கு வந்திருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதேவேளை இந்திய கடற்படைக்கு சொந்தமான 2 போர்க்கப்பல்கள் இன்றைய தினம் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்திருக்கின்றன. சாதுல் மற்றும் மகார் என்ற இந்த 2 கப்பல்களும் இலங்கை கடற்படையுடன் பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். ஐரோப்பிய தமிழ் வானொலியின் நிகழ்வுகளின் நினைவுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள் நேர்களே. அந்த வகையில் நிகழ்வுகளின் நினைவுகளாக இலங்கை பற்றிய விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். இலங்கையிலே கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக 2 வருடங்களுக்கு மேலாக அனைத்து பாடசாலைகளும் பூட்டப்பட்டிருக்கின்றன. மாணவர்கள் கல்வி நேரடி கல்வி நடவடிக்கையில் ஈடுபட்டு 2 வருடங்கள் கடக்கின்றன. அதற்கு முன்னரும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள் சீராக இடம்பெறவில்லை. மாணவர்கள் பாடசாலைக்கு சீராக செல்லவில்லை. பல வகையான கெடுபிடிகள் இடம்பெற்று கொண்டிருந்தன. பின்னர் இந்த கொரோனா வைரஸ் காரணமாக கிட்டத்தட்ட 2.5 வருடங்களாக நேரடி கல்விக்கு மாணவர்கள் செல்லவில்லை. இதன் மூலம் இப்போது இலங்கையில் ஆரம்ப பிரிவு மாணவர்கள் தமக்கு பொருத்தமான எந்த ஆடையிலும் நாளைய தினம் பாடசாலைக்கு சமூகம் அளிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்திருக்கின்றார். நீண்டகாலம் அமல்படுத்தப்பட்டிருந்த இந்த முடக்கத்துக்கு பின்னர் பாடசாலை சீருடை மற்றும் கல்வி உபகரணங்களை வாங்க முடியாத மாணவர்களின் சார்பாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 200 மேற்பட்ட மாணவர்களை கொண்ட அனைத்து பாடசாலைகளின் ஆரம்ப பிரிவுகளும் நாளைய தினம் மீண்டும் திறக்கப்பட உள்ளமை இங்கே குறிப்பிட்டு கூறப்பட வேண்டிய விஷயமாக இருக்கின்றது. இன்னொரு விஷயம், ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பாக பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் தமது கையெழுத்திலே கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகைக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றார். ஏப்ரல் 21 தாக்குதல் குறித்து தாம் கவலை அடைவதாகவும் அது தொடர்பாக தாம் பிரார்த்திப்பதாகவும் பாப்பரசர் பிரான்சிஸ் அனுப்பியுள்ள கடிதத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதைவிட கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை சரியென நினைக்கும் சிறந்த விடயத்தை செய்யுமாறும் தாம் விசுவாசித்து செய்ய வேண்டிய நல்ல விடயத்தை கூறுமாறும் அந்த கடிதத்திலே வலியுறுத்தப்பட்டிருப்பதாகவும் இப்போது சொல்லப்படுகின்றது. இன்னொரு முக்கியமான விஷயம், இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடி பொருட்களின் வெளியேற்றம் தொடர்பிலே மிகுந்த சிக்கல்கள் இடம்பெறுகின்றன. அந்த வகையில் உள்நாட்டிலே உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்ற பெரிய வெங்காயத்தின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பொருளாதார மத்திய நிலைய வர்த்தக சங்கத்தின் தலைவர் ஜூபி ஏக்கநாயக்க தெரிவித்திருக்கின்றார். பெரிய வெங்காய செய்கையில் ஈடுபட்டு வரும் மாத்தளை, அனுராதபுரம், வலன்னர்வே ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தற்போது அறுவடை செய்யும் வெங்காயத்தை தம்புள்ள பொருளாதார மத்திய நிலையத்திற்கு எடுத்துச் சென்று விற்பனை செய்து வருகின்றனர். 120 முதல் 140 வரை 1 கிலோகிராம் வெங்காயம் பொருளாதார மத்திய நிலையத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்யப்பட்டு வருகின்றன. அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்படும் பெரிய வெங்காயத்திற்கான வரி அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இறக்குமதி கட்டுப்பாடும் விதிக்கப்பட்டிருக்கின்றது. உள்நாட்டு பெரிய வெங்காயத்தின் விலை சந்தையிலே அதிகரித்திருக்கின்றது. பெரிய வெங்காய செய்கையிலே மாத்தளை மாவட்ட விவசாயிகள் அதிகளவில் ஈடுபட்டு வருகின்றனர். இம்முறை வெங்காய செய்கையில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு வெங்காய செய்கையில் சிறந்த விளைச்சல் கிடைத்துள்ளதோடு விலையும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றமை ஒரு முக்கிய விஷயம்
விஷயமாக இருக்கின்றது. இதே போல பல வாரான பொருட்களுக்கு விலை அதிகரிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கான சரியான விலை நிர்ணயத்தை தான் வழங்க வேண்டும் என்று இப்போது விவசாயிகள் கருத்துக்களை சொல்லுகின்றனர். இதைவிட கோட்டை மாதவில பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் உத்தியோகபூர்வ இல்லங்களில் வீடுகளை பெற்றுக்கொண்ட 122 பாராளுமன்ற உறுப்பினர்களில் 60 மேற்பட்டவர்கள் அந்த வீடுகளில் குடியிருக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. இவர்கள் தமக்கு பாதுகாப்பு வழங்கும் நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள், பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் ஆகியோருக்கு கொடுத்துள்ளதாக பாராளுமன்ற தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. இவர்களில் தமக்கு கிடைத்த உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களை பார்க்காதவர்களும் உண்டு என்று பாராளுமன்றத்தின் அதிகாரி ஒருவர் பத்திரிகை ஒன்றுக்கு தெரிவித்திருக்கின்றார். பல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் அதிகாரப்பூர்வ குடியிருப்புகளையும் கொடுத்திருக்கின்றார்கள். மாதிவளவில் இருக்கின்ற உத்தியோகபூர்வ குடியிருப்புக்கு குறைந்தபட்ச கட்டணம் மாதந்தோறும் சுமார் 1000 ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக கொழும்பில் உள்ள அதனை சூழவுள்ள பகுதிகளிலும் வீடுகளை வைத்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இந்த வீடுகளை பெற்று உறவினர்கள், நண்பர்கள் அல்லது பிறருக்கு வழங்குவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள். இதன்படி வீட்டு திட்டத்திலே வீடுகளை பெற்ற எம்பிக்களினுடைய பட்டியலை உடனடியாக அனுப்புமாறு பொது நிர்வாக அமைச்சுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவர்களுடைய வீடுகள் ஏனையவர்கள் மாற்று இது தொடர்பில்லாதவர்கள் பாவிப்பது தொடர்பில் இப்போது அறிக்கை சமர்ப்பிக்கவும் பட இருக்கின்றது. இன்னொரு முக்கிய விஷயம், இரசாயன இறக்குமதிக்கு தடை விதித்து வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்ட பிறகு எவ்வாறு நைதர்சன் உரம் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டது என்று ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியிருக்கின்றது. அரசாங்கம் மக்களை ஏமாற்றி உரத்தட்டுப்பாடை நீடிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினரான ஹெக்டர் அப்புகாமி குற்றம் சுமத்தி இருக்கின்றார். எதிர்கட்சித் தலைவர் அலுவலகத்திலே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விஷயத்தினை சொல்லியிருக்கின்றார். உர மாஃபியாவை உருவாக்குவதன் மூலம் நாட்டின் எதிர்காலத்தை அளிப்பதற்கு தற்போதைய ஆட்சியாளர்கள் மாத்திரமே பொறுப்பு என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னர் இலங்கை அப்பாவிகளின் இரத்தத்தால் சபிக்கப்பட்டதாக தான் நம்புவதாகவும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். அரசாங்கத்தின் வழிகாட்டல்களை பின்பற்றுவதற்காக வெளிநாட்டு சக்திகள் செல்வாக்கு செலுத்துவதாகவும் அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இது தொடர்பில் பலரும் பல வகையான கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றமே நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நேயர்கள் இணைந்திருப்பது ETR வானொலியின் நிகழ்வுகளின் நினைவுகள் நிகழ்ச்சியோடு. ETR வானொலியின் நிகழ்வுகளின் நினைவுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள் நேர்களே. அந்த வகையில் நாங்கள் மீண்டும் செய்திகளை பார்த்தால், விமர்சனங்களுக்கு உள்ளாகுவது ராஜபக்ச குடும்பத்திற்கு சாதாரணமாகிவிட்டது என்று தெரிவித்த விவசாயத்துறை இராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச விமர்சனங்களுக்கு மத்தியில் எமது கிராமங்களுக்கு நிச்சயம் நாம் செல்வோம் என்றும் தெரிவித்திருக்கின்றார். பதுளை மாவட்டத்தில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வில் தான் அவர் இந்த விஷயத்தை தெரிவித்திருக்கின்றார். அதாவது விவசாயத்துடன் தொடர்பில்லாதவர்களும் சேதன பசலை தொடர்பிலே தெளிவில்லாதவர்களும் தான் பெரும்பாலான போராட்டங்களிலே ஈடுபடுகின்றார்கள். சிறந்த திட்டங்களை செயற்படுத்தும் போது சவால்களும் முதற்கட்ட தோல்விகளும் ஏற்படுவது சாதாரணமானது. தேர்தல் வெற்றியை இலக்காக கொண்டு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இந்த திட்டத்தை செயற்படுத்தவில்லை. நாளை தேர்தல் நடைபெற்றால் அரசாங்கம் நிச்சயம் தோல்வியடையும். விசத்தை உண்டு மக்கள் இறந்தாலும் பரவாயில்லை, எனக்கு தேர்தல் வெற்றி தான் முக்கியம் என்று ஜனாதிபதி கருதவில்லை. மக்களின் நலனை உடல் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு தீர்மானம் எடுக்கும் அரசு தலைவர்கள் குறைவாக இருக்கின்றார்கள். சேதன பசலையை கொண்டு பெரும்பாலான விவசாயிகள் நெச்சைகையிலும் மரக்கறி விவசாயத்திலும் ஈடுபடுகின்றார்கள். சேதன பசலை பயன்படுத்தி விவசாய நடவடிக்கையினை வெற்றிகரமாக முன்னெடுத்திருக்கின்றார்கள். சேதன பசலை திட்டம் தற்போது அரசியலாக்கப்பட்டுவிட்டது. சேதன பசலை திட்டம் தொடர்பிலே ஒரு சில குறைபாடுகள் காணப்படுகின்றது என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். இதனை தேசிய பிரச்சனையாக கருத்தில் கொண்டு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் சசீந்திர ராஜபக்ச அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதைவிட இன்னொரு விஷயம், இன்றைய தினம் காலை 10 மணியளவில் புத்தளம் கொழும்பு பேஸ் முகத்திடலிலே ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது. உரத்தை வழங்கு, பொருட்களின் விலையை குறை, எரிபொருளின் விலையை உயர்த்தாதே, விவசாயிகளுக்கு பசலை வேண்டும், கல்பட்டி நுரைச்சோலை விவசாயிகளுக்கு உரத்தை தா உண்பதற்கு தா எனும் கோஷத்தோடு இந்த ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. 10 மணியளவிலே மன்னார் வீதியில் அமைந்திருக்கின்ற மாரியம்மன் கோவிலிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த மாட்டு வண்டி நடைபவனி கொழும்பு வீதியில் அமைந்திருக்கின்ற புத்தளம் கொழும்பு பேஸ் முகத்திடலை 11 மணியளவிலே சென்றடைந்தது. ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டோர் பல்வேறு கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள். அத்தோடு மாட்டு வண்டியில் வர்த்தக அமைச்சர், விவசாய அமைச்சர், பிரதம
மந்திரி போன்ற ஆட்சியாளர்களின் உருவ பொம்மைகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இதில் கலந்து கொண்டவர்கள் பல்வேறு பொருட்களையும் சுலோகங்களையும் தாங்கி சுழகு, எரிவாயு சிலிண்டர், பசலை இல்லாததால் வறண்ட நிலத்திலே காணப்பட்ட மரக்கறி வகைகள் என பல பொருட்களையும் கொண்டு வந்து ஆர்ப்பாட்ட பேரணியிலே காட்சிப்படுத்தியிருந்தார்கள். வர்த்தக அமைச்சர், விவசாய அமைச்சர், பிரதம மந்திரி போன்றோரின் உருவை பொம்மைகளும் எரிக்கப்பட்டிருந்தன. ஐக்கிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புகாமி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஐஎம் டாக்டர் இர்லியாஸ், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் முன்னாள் வடமேல் மாகாண சபை உறுப்பினர் எம் நியாஸ், புத்தளம் பிரதேச சபை உறுப்பினர் ரிபாஸ், புத்தளம் நகரசபை உறுப்பினர் எம் தெல்சான், புத்தளம் பிரதேச சபை உறுப்பினர் எஸ் ரபி என பலரும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருந்தமே காணக்கூடியதாக இருந்தது. இதையொன்னு விட முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்கரணவக்க, ராஜித சேனாரட்ன ஆகியோர் சிறைக்கு செல்ல தயாராக வேண்டும் என்று அவன்கார்ட் நிறுவனத்தினுடைய தலைவர் நெசங்கு சேனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். இவர்கள் இருவர் சம்பந்தமான குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கக்கூடிய சாட்சியங்கள் கிடைத்துவிட்டதாகவும், இதனால் இவர்கள் விரைவிலே சிறைக்கு செல்ல தயாராக இருக்க வேண்டும் எனவும் சேனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். சம்பிக்க மற்றும் ராஜிதவுக்கு எதிரான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. கொரோனா வைரஸ் தொற்று பரவல் காரணமாக அந்த விசாரணைகள் சற்று தாமதமாகியுள்ள போதிலும் அவை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் எனவும் நெசங்கு சேனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். இதைவிட இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டும். எங்களுடைய மாவட்டத்திலே அபிவிருத்தி குழு தலைவர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்கள் கிழக்கை மீட்பார்கள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் கிழக்கு பறைபோகின்ற விடயங்கள் இடம்பெறுகின்ற போது கிழக்கின் மீட்பர்கள் கொழும்பிலும் இந்தியாவிலும் என்று சொல்லுகின்றார்கள் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞான முத்துகினேசன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். மட்டக்களப்பு வாகரை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட காரமுனை காணி பிரச்சினை தொடர்பிலே கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றார். வாகரை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட காரமுனை என்கின்ற தமிழ் பேசும் மக்களுடைய கிராமத்திலே திட்டமிட்ட அடிப்படையில் போலி ஆவணங்களை தயாரித்து பெரும்பான்மை இனத்தவர்களை குடியேற்றுவதற்காக கிழக்கு மாகாண காணி ஆணையாளர் மிகவும் இரகசியமான முறையிலே நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றார். கிழக்கு மாகாணத்திலே ஏற்கனவே இவ்வாறான முறையிலே இனப்பெரம்பல் மாற்றப்பட்டு திருகோணமலை, அம்பாறை மாவட்டங்கள் பறைபோகியிருக்கின்றன. இப்போது இருப்பது மட்டக்களப்பு மட்டும்தான். இங்கும் பெரும்பான்மை இனத்தவர்களை திட்டமிட்டு குடியேற்றி இங்கும் எதிர்காலத்தில் நாங்கள் சிறுபான்மை சமூகமாக வாழ்வதை நோக்காக கொண்டு நீண்டகால அடிப்படையில் இந்த திட்டம் மேற்கொள்ளப்படுகின்றது. நமது அதிகாரிகள் பலர் இது தொடர்பிலே எங்களிடம் வேதனைப்படுகின்றார்கள். ஆனால் இதிலே வேதனைக்குரிய விடயம் என்னவென்றால், உயரதிகாரிகள் சிலர் தங்களது பதவிகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த விடயங்களை பரம ரகசியமாக வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய மாவட்டத்தின் அபிவிருத்தி குழு தலைவர் எப்போதும் கிழக்கு மீட்பர், கிழக்கை பாதுகாப்பவர், கிழக்கின் ரட்சகர் போன்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் எமது இராஜாங்க அமைச்சரும் கிழக்கை பாதுகாப்பார்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் கிழக்கு பறை போகின்ற போது, போராட்டங்கள் வருகின்ற போது இவர்கள் கொழும்பிலும் இந்தியாவிலும் தங்கியிருந்து தாங்கள் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். இந்த விடயங்களை நாங்கள் தட்டி கேட்காமல் விடுகின்ற போது நமது நிலங்கள் எல்லாம் தட்டி பறிக்கப்படுகின்றன. ஒரு காலத்தில் அம்பாறையில் கல்லோயா குடியேற்றம், திருகோணமலையில் கந்தளாய் குடியேற்றம் என்பன வந்து அங்கெல்லாம் நாங்கள் அடிபட்டு வந்ததை போன்று மட்டக்களப்பிலும் அடிபட வேண்டிய நிலை ஏற்படும். நாங்கள் இன விரோதிகளும் அல்ல, இனவாதிகளும் அல்ல. ஆனால் எமது மண்ணில் எமது மக்கள் குடியிருப்பதற்கு நாங்கள் வழிவிடுங்கள். மாவட்ட மாகாணங்களுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் குடியேறுகின்ற விடயத்தை சட்டவிரோதமான செயற்பாடாகவே நாங்கள் பார்க்கின்றோம். இங்கு இவர்கள் காண்பிக்கின்ற ஆவணங்கள் போலியாக செய்யப்பட்டிருக்கின்றன. ஏனெனில் சிங்களத்தில் தட்டச்சு செய்த ஆவணங்கள் நமது மாவட்டத்தில் கொடுக்கப்படவே இல்லை. மின்சார கட்டணங்கள் வழங்கப்பட்டதாக கூட போலி ஆவணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. வாக்காளர் பட்டியலில் அவர்கள் பெயர்கள் இல்லை. எனவே இவை திட்டமிட்ட அடிப்படையில் ஆளுநர் செய்கின்ற செயற்பாடுகளாகும். ஆளுநர் ஜஹம்பத் பல்லினத்திற்கான ஆளுநராக இல்லாமல் தனிப்பட்ட ஒரு இனத்தின் ஆளுநராகவே செயற்படுகின்றார். அவர் மூன்று விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார். பெரும்பான்மை மக்களே வந்து மக்களின் நிலங்கள், மேய்ச்சத்தரைகள் போன்றவற்றில் குடியமர்த்தி இனக்கலவரத்தை ஏற்படுத்த முனைகின்றார். இரண்டாவது, தமிழ் பேசும் உயர் அதிகாரிகள் ஓய்வு பெற்று செல்லும் போது அந்த உயர் நிர்வாகங்களில் சிங்களவர்களை நியமிக்கின்றார். மூன்றாவது, ஒழுங்கான முறையில் இயங்கிக் கொண்டிருக்கும் உள்ளூராட்சி சபைகளை கலைப்பதற்காக தங்கள் அடிவழக்கடிகளை அனுப்பி அந்த சபைகளை குழப்பிக் கொண்டிருக்கின்றார். இவற்றை அவர் செவினை செய்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் விழிப்பாக இல்லாவிட்டால் எங்கள் வீட்டு கதவுகளும் குடியேறுவதற்கு தட்டப்படும் நிலை உருவாகும். விழிப்புடன் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடுவதன் மூலம் நாங்கள் எங்களுடைய உரிமையை பாதுகாப்போம் என்று அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். இதைவிட முக்கியமான விடயம், நாளைய தினம் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட போகின்றன. மாணவர்களுக்கு ஏதாவது நோய் அறிகுறிகள் காணப்படுமாக இருந்தால் அவர்களை பாடசாலைகளுக்கு அனுப்ப வேண்டாம் என்று சுகாதார அமைச்சு பெற்றோர்களிடம் கோரியிருக்கின்றது.
கொழும்பிலே இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசில குணவர்த்தன் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளில் தரம் 1 முதல் 5 வரையான ஆரம்ப பிரிவுகளை நாளை முதல் ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது என்று ஏற்கனவே பார்த்திருந்தோம். இதற்காக உரிய சுகாதார வழிகாட்டல்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. மாணவர்களுக்கு ஏதாவது நோய் அறிகுறிகள் காணப்படுமாக இருந்தால் அவர்களை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம் என்றும் இது தொடர்பிலே ஆசிரியர்கள் அல்லது அதிபர்களுக்கு தெரியப்படுத்துமாறும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இன்னொரு முக்கியமான விஷயம் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார், நான் விவசாயிகளுக்கே முன்னுரிமை வழங்கினேன், அவர்கள் என் மீது வைத்த நம்பிக்கையை மீற மாட்டேன், விவசாயிகளான நீங்களே நல்லது கெட்டதை ஆராய்ந்து தீர்மானமிடுங்கள், மனிதர்களை தூண்டும் அரசியலில் மாட்டிக்கொள்ள வேண்டாம், எதிர்கால சந்ததியினருக்காக ஒன்றிணையுங்கள் என்று கோட்டபாய ராஜபக்சே அவர்கள் விவசாயிகளிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். ஒடுபந்தாவ பொன்னேகப சேதன பசலை தயாரிக்கும் மத்திய நிலையம் மற்றும் சேதன பசலை பயிற்சி இடங்களை பார்வையிடுவதற்கு சென்ற ஜனாதிபதி இந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றார். பசலை தயாரிக்கும் மத்திய நிலையத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதி அவர்கள் சேதன பசலை உற்பத்தி செய்யப்படும் விடயத்தை பார்வையிட்டு உற்பத்திகளின் தரத்தை பேணுவதற்கு பயன்படுத்தப்படும் தொழில்நுட்ப முறைகள் தொடர்பாகவும் கேட்டறிந்து கொண்டிருக்கின்றார். இதைவிட பயிற்சி நிலத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதி அவர்கள் அங்கு பயிரிடப்பட்டிருந்த மரக்கறிகள் மற்றும் மேனி பயிர்கள் தொடர்பாக தனது அவதானத்தை செலுத்தி உரத்தை பயன்படுத்தி மண்ணை வளமாக்கி அதை செய்வது தொடர்பாகவும் பார்வையிட்டிருக்கின்றார். மண்புழுக்களை பயன்படுத்தி கம்போஸ்ட் உரம் தயாரிக்கப்படும் இந்த மத்திய நிலையத்தின் மூலம் மாதாந்தம் 12 டன் உரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது. 13 ஏக்கர் கொண்ட தென்னை பயிரிடப்பட்டுள்ள நிலப்பரப்பில் பப்பாளி, வாழை, கொடித்தொடி போன்ற பழங்களும் கோவா, பீட்ரூட், பட்டாணி போன்ற மரக்கறிகளுடன் மஞ்சள் மற்றும் முன்மாதிரி நெல் பயிற்சியையும் சேதன பசலை பயன்படுத்தி பயிரிடப்பட்டிருக்கின்றன. இந்த விஷயங்களை பார்வையிடும் போதே ஜனாதிபதி இந்த விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார். இன்னொரு விஷயம், காவல்துறை தடுப்பில் இருந்தபோது மனிதாபிமானமற்ற முறையில் தாக்குதலுக்குள்ளான இளைஞர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வீதம் 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை தமது சொந்த செலவில் வழங்குமாறு காவல்துறை அதிகாரிகள் இருவருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. அனுராதபுரம் காவல்துறை அதிகாரிகள் இருவருக்கு உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதைவிட வழக்கு கட்டணமாக தலா 25,000 ரூபாய் வீதம் 50,000 ரூபாயை செலுத்துமாறும் இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. 2017 அனுராதபுரம் காவல்துறையின் குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகளால் குறித்த இளைஞன் சட்டத்திற்கு முரணாக கைது செய்யப்பட்டு மனிதாபிமானமற்ற முறையில் தாக்கப்பட்டமையால் அவரின் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக தீர்மானித்து உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கின்றது. முக்கியமாக வெல்பத்து சரணாலயத்தை அண்டிய வனப்பகுதிகளில் சொந்த செலவில் மர நடுகை செய்யுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் தாக்கல் செய்த மேன்முறையீட்டை எதிர்வரும் பிப்ரவரி 3ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த மேன்முறையீடு உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர்களான முர்து பெர்னாண்டோ மற்றும் எஸ் துரைராஜா ஆகியோரின் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. சட்டவிரோதமாக காடழிப்பு செய்யப்பட்ட சுமார் 1,000 ஏக்கர் நிலப்பரப்பில் மீண்டும் தமது சொந்த செலவில் மரக்கன்றுகளை நடவு செய்யுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த 2020 நவம்பர் 16ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்திருந்தமை குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் அஜித் ரிவால் ஹப்ரால் மற்றும் ஹட்டார் மத்திய வங்கி ஆளுநர் ஷேக் அப்துல்லா பின் சவுதுத் அல்தானி ஆகியோருக்கு இடையிலே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கு ஹட்டார் அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு தொடர்பாகவும் பொருளாதாரத்துக்கு தடையாக உள்ள கோவிட் தொற்று தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக முன்னெடுக்க வேண்டிய விடயங்கள் குறித்தும் 2 நாட்டு மத்திய வங்கியினுடைய ஆளுநர்களுக்கிடையிலான பேச்சுவார்த்தையில் கலந்துரையாடப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இன்னொரு முக்கிய விஷயத்தை பார்த்து கொண்டு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவோம். நேர்களே, நாட்டின் நலனுக்காக முஸ்லிம்கள் தொடர்ச்சியாக பங்களிப்பு வழங்கி வருவதாகவும் அது தொடர்பிலே சிறப்பான வரலாறு ஒன்று இருப்பதாகவும் நீதியமைச்சர் அலி சப்ரி தெரிவித்திருக்கின்றார். ஆனால் சிலர் தமது சொந்த கொள்கைகளை முன்வைத்து குர்ஆன் தொடர்பிலே தவறான விளக்கங்களை முன்வைக்கின்றனர். ஆனால் நமது அழகான மார்க்கத்தின் தலையீடு செய்ய அவர்களுக்கு இடமளிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார். தேசிய மேலாண்மை நபி தின விழா பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் தலைமை அலரி மாளிகையிலே அண்மையில் நடைபெற்றது. இங்கு உரையாற்றும் போதுதான் அமைச்சர் அலி சப்ரி இந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றார். இஸ்லாமிய நாடுகளின் உண்மையான நண்பனாக இலங்கை செயற்பட்டு வருகின்றது. பலஸ்தீன மக்களின் உரிமைக்காக மஹிந்த ராஜபக்ச குரல் கொடுத்து வருகின்றார். இந்த நிலையில் அவர் பெயரிலே பலஸ்தீனத்தில் வீதி ஒன்று கூட பெயரிடப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு சிறந்த வரலாறு ஒன்று இருக்கின்றது.
நாம் நாட்டு நலனுக்காக பங்களித்திருக்கின்றோம், நாட்டின் முன்னேற்றத்திற்காக பங்களித்திருக்கின்றோம், யுத்தம் நடைபெற்ற போது முஸ்லீம்கள் தங்கள் மேலான பங்களிப்பை நாட்டுக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்றும் அலி சஃப்ரி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதைவிட இந்த நாட்டு முஸ்லீம்களுக்கு சிறந்த வரலாறு ஒன்று இருக்கின்றது, நாம் நாட்டு நலனுக்காக நிறைய தியாகங்களை செய்திருக்கின்றோம் என்றும், புலனாய்வு பிரிவில் பலர் இருந்து நாட்டுக்கு சமாதானத்தை கொண்டு வர பங்களிப்பு செய்தார்கள் என்றும், முஸ்லீம்கள் எப்பொழுதும் நாட்டுக்கு தங்கள் பங்களிப்பை நல்கியிருக்கின்றார்கள், முகமது நபி அவர்கள் சமாதானம், நல்லிணக்கம், சகோதரத்துவம், மனிதாபிமான நடத்தல் தொடர்பாக வழிகாட்டியிருக்கின்றார். உங்களுக்கு உங்கள் மார்க்கம் என்பது எமது மார்க்கம் என்று புனித குர்ஆன் போதிக்கின்றது. மதத்திலே கட்டாயப்படுத்தல் என்பது இல்லை. சில தமது சொந்த கொள்கைகளை முன்வைத்து தவறான விளக்கங்களை முன்வைக்கின்றனர். ஆனால் நமது அழகான மார்க்கத்தில் தலையீடு செய்ய அவர்களுக்கு இடமளிக்க முடியாது. இனங்களுக்கு இடையிலான சகோதரத்துவம் மற்றும் நல்லுறவை பாதுகாக்க நாம் தொடர்ந்து பாடுபடுவோம் என்றும், ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ நாட்டு மக்களையும் நாட்டையும் பாதுகாத்து பங்களித்து வருகின்றார் என்றும் நிதியமைச்சர் அலி சஃப்ரி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதுவரை நேரமும் உங்கள் அபிமான ஏடிஆர் வானொலியில் இலங்கையின் நிகழ்ச்சிகளை, இலங்கையில் இடம்பெற்ற அரசியல், பொருளாதார, சமூக விடயங்களை, நிகழ்வுகளின் நினைவுகளாக இதுவரை நேரமும் கேட்டீர்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் அன்புடன் பிரியமதா. வணக்கம் நேர்களே, மீண்டும் சந்திப்போம்.